ஹலோ வணக்கம் ஸ்ரீமாங் சுவர்ஸ். இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்காக தளபதி விஜய் ரசிகர்கள்லாம் ஆவலாக காத்திருந்தாங்க. நான் உட்பட எல்லாருமே பார்த்திங்கன்னா விஜய் 63 படத்தோட அப்டேட் கொடுக்க போகிறேன்னு சொல்லி நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி செம்ம அப்டேட். வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா அதாவது ஜூன் 21ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு தளபதி விஜயோட 63 படத்தோட ஃபஸ்ட் லுக் லான்ச் பண்ண போகிறாங்கண்ணா. அப்படியே அடுத்த நாள் மிட்நைட் 12 மணிக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் லுக் போஸ்டர். ஸோ டபுள் தமாக்கா தான். பொதுவாக இந்த படத்தை பற்றின அப்டேட் வந்து ரொம்ப ரேராக, மீன் எப்படின்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுட்டாங்க. ஷூட்டிங் எப்பயுமே பார்த்தீங்கன்னா உண்மையிலே சங்கர் சார் படத்தோட ஸ்டில்ஸ்குள்ளே வெளியே வந்துடும் போலருக்கு. ஆனால் அட்லீஸ்ட் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கார். யூபியில் தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் ஸ்டில்ஸ் வெளியே வந்த மாதிரி தெரில. லீக்டு வீடியோஸு அப்படின்னு எதுவுமே வரல. பயங்கர சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க. அதனாலே பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு வந்து பயங்கர எதிர்பார்ப்பு. ப்ளஸ் இந்த படத்தில் முதல் முறையாக ரொம்ப ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் விஜய் சார் நடிச்சிட்ருக்காரு. அதுவும் பார்த்திங்கன்னா அவரேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த 45+ அந்த ஒரு கொஞ்சம் மிட் ஏஜில் உள்ள ஒரு கேரக்டர் மாதிரி நடிச்சிட்ருக்காரு. ஃபுட்பால் பிளேயர் அப்படிங்கிற தெரிஞ்ச விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அட்லி வந்து ஒரு அப்டேட் போட்டிருந்தார் ட்விட்டரில். என்ன அப்டேட்னா ஏஆர் ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி, நான் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன், நல்லா பக்கமான எடிட் பண்ண ஒரு சாங் பார்க்க போகிறேன் வீடியோ சாங்கை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்க்கணும் கொஞ்சம் பெரிய எத்தனை மாதிரி இருந்துச்சு. ஸோ இது என்ன ஏன் இவ்வளோ தடவை சொல்கிறேன்னா, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு சர்ப்ரைஸான ஃபேக்டர் நமக்கெல்லாம் காத்துட்ருக்கு. ஏன்னா விஜய் சாரோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர், அதே சமயத்தில் டைட்டிலும் ரிவீல் பண்ண போகிறாங்க. அதுதான் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியது. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பால் கிரவுண்டோட செட்வொர்க் வந்து யாரோ ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையில் ஃபுட்பால் கிரவுண்டே மொத்தமாக வந்து செட்டாக போட்டிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் வராத அளவுக்கு பிரம்மாண்டமான முறையில் ஒரு பக்காவான ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு 21st ஈவினிங் 6:00 காத்திருப்போம். தனுஷ் தமிழில் நடித்து டைரக்ஷனு பாடல் எழுதி பாட்டு பாடி அப்புறம் பாலிவுட்டில் போய் 2 படம் நடித்து இப்போ அவங்களாம் கூப்பிட்டுருக்காங்க எப்போ சார் நடிப்பீங்கன்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்லேயும் நடிச்சுட்டு வந்துட்டார். ஹாலிவுட்டில் ஆல்ரெடி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதாவது ஃப்ரெஞ்சு வெர்ஷன், இது வந்து ஃப்ரெஞ்சு மூவி தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பைலிங்குவலாக எடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் கம் ஃப்ரெஞ்ச் மூவினு வச்சுக்கலாம். தி எக்ஸ்ட்ராடனரி ஜேர்னி ஆஃப் தி ஃபக்கீர் இந்த ஃப்ரெஞ்ச் மூவி, சாரி பைலிங்குவல் மூவி. இந்த படத்தை போன வருஷம் 2018 மே மாதமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு வெர்ஷன் தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கிலீஷ் கம் ரீஜினல் வெர்ஷன், அதாவது தமிழ் வெர்ஷன் பார்த்திங்கன்னா இப்போ June 21st ரிலீஸ் ஆக போகுது. இந்தியா, கனடா, யூஎஸ்ஸு, மலேசியா, இங்கே இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ப்ரொமோஷனல் ஒர்க் கூட பார்த்திங்கன்னா தனுஷ் வந்து சமீபத்தில் பாம்பே போயிட்டு வந்தார். ஸோ பெரிய லெவலில் ஒரு பஸ் கிரியேட் ஆகலை. ஏன்னா ஒரு நேரடி தமிழ் படம் இல்லை அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகலை. பட் இந்த ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஹிட்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு தனுஷ். ஒரு மேஜிஷியனாக நடிச்சிருக்காரு. பாம்பேலேருந்து அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக ஃப்ரான்ஸ் போகிறாரு அப்படிங்கிறது தான் படத்தில் ஒன்லைன். அவருக்கு சந்திக்கிற கதாபாத்திரங்கள், அவருக்கான லவ்வு, அந்த அப்படி அந்த அந்த மக்களை பார்க்கறது இருக்குல்ல, அந்த கலாச்சார மக்களை பார்த்து அவர் பயணிக்கிற ஒரு காமெடியான பயணம் தான். ரொம்ப எமோஷனல் நிறையா விஷயங்கள் ட்ராவல் பண்ணிக்க தான் சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ் வெர்ஷனுக்கு தனுஷ் சொந்த குரல் டப்பிங் பேசியிருக்காரு. ஸோ டப்பிங் பண்ணாலும் நேரடி தமிழ் படமாக தான் இருக்குது. ஏன்னா ட்ரெயிலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த படத்தை June 21 ரிலீஸ் பண்ணாங்க. தமிழ் அண்ட் ஹிந்தி வெர்ஷன். ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வெர்ஷனாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பாதி பாதி ரேலாக் ஹிந்திலேயே வருது. அதுவும் தனுஷ் தான் பேசியிருக்காரு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பக்ரி திரைப்படம், ஆமாங்க, தமிழில் வந்து பக்ரின்னு பேர் வச்சுருக்காங்க. பக்கமான பேர் தான் பக்ரி திரைப்படம். இந்த படத்தோட வெற்றி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கொலையுதிர்காலம் திரைப்படம், சக்ரி தொலத்தி டைரக்ஷனில் நம்ம நயன்தாரா நடிச்சிருக்க படம். நயன்தாரா தனியாக ஒரு படம் நடித்தாங்கன்னா, அதாவது ஒரு கதையின் நாயாக பிரதானமான கதாபாத்திரம் நடித்தாங்கன்னா அந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நிறையா உதாரணங்கள் இருந்துச்சு. பட் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஐரா திரைப்படம் பார்த்திங்கன்னா தோல்வியை தழுவியிருக்கு. அதனால் கொலை எதிர்காலம் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபார ரீதியாக சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது எல்லாம் தாண்டி இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திலேயும் சைமல்டேனியஸ் ஷூட் பண்ணாங்க. ஹிந்தியில் வந்து தமன்னா பிரபுதேவா நடித்தாங்க. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா பிரபுதேவா. ரெண்டு லாங்குவேஜ்லையும் சக்ரி தொலத்தி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரே மீன் லொக்கேஷன் எல்லாமே ஒரே இடம் தான். ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணாங்க. பெரிய தோல்வி, அட்ரு ஃப்ளாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அங்கே ஃப்ளாப் ஆகிட்டனால தமிழில் இந்த படம் எந்தளவுக்கு எடுபடும் அப்படிங்கிற ஒரு இப்படி நிறைய பேர் சந்தேகமாக இருக்குது. சொல்ல முடியாது ஹிந்தியில் ஃப்ளாப் ஆனது தமிழில் ஹிட் ஆனால மலம் எது எப்படி நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, கொலை எதிர்காலம் திரைப்படத்தினுடைய ரிலீஸ் தேதி மாறிக்கிட்டே இருக்குது. ஏப்ரல் நாங்கள் அப்புறம் போன மாதம் சொன்னாங்க, இந்த மாதம் 14th அப்படின்னு சொன்னாங்க, இப்போ மறுபடியும் போஸ்ட்போன் ஆயிருக்கு. எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரில. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகி ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகலாம், பார்க்கலாம்.